அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. The Chennai Silks. அண்ணா வந்து பெரியார் கொள்கையை கொண்டு பின்பற்றினவர் தான். ஆனால் அவரோட சிலை வந்து அகற்றப்படும் அப்படிங்கும்போது உங்கள் எதிர்வினை இன்னும் ஸ்ட்ராங்காலாம் இருக்கணும். நீங்கள் வந்து இன்னும் மௌனம் காக்கிற மாதிரி தானே இருக்குது. மௌனம் காக்க இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? பாஜகவை நீங்கள் எதிர்க்க ஒரு கொஞ்சம் அதிமுக வந்து பின்தங்குதான் அந்த விஷயத்தில். எதிர்க்கிற அளவிற்கு இன்னும் பாரதிய ஜனதா வளரவில்லை தமிழ்நாட்டில். நான் மேலேறி உட்கார்ந்து வரைக்கும் ஒரு கிளை செயலாளர், ஏய் பாத்தியா நான் தான் உன்னை முதல் முதல் உறுப்பினரா சேர்த்துனேன், நீ பாத்தியா இன்னைக்கு மேல போய் உட்காந்துட்டேன்னா அவரை தூக்கிடுறோம், கட்சியில தூக்கிடுவோம், தவறு செய்தால் தூக்குவோம். டோட்டல் ஃபெயிலியர். இந்த கவர்மெண்ட் முழுமையாக தோற்று போன ஒரு அரசு. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது தீபாவளி தின சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த அறநிலையத்துறை அமைச்சரவை அப்படின்னு ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது நாங்கள் என்ன பார்க்குறதுங்க, அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு செய்வோங்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு உறுதியாக தெரியும் அடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம்னு. எங்களுக்கு அப்படி எங்களுடைய தலைவர்கள் யாரும் அப்படி ஒன்றும் சொல்ல, எங்களுக்கு அப்படியான கருத்துக்களும் இல்லை. இல்லை இந்த அறநிலையத்துறையில் வந்து ஊழல் நடக்குது, இந்த அறநிலையத்துறையை வந்து மாநில அரசாங்கம் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, கோயில்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வந்து பிரதமர் மோடியே முன்வைக்கிறார். கடந்த 9 ஆண்டுகளாக உங்கள் அதிமுக அரசுலையும் அமைச்சரவை இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு துறையே இருக்காது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அதுதான் அவங்களுடைய கருத்தாக இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த துறையை சரியாக நடத்தி இருக்கிறோம். இன்றைக்கு திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அறநிலையத்துறை என்றல்ல, இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஊழல் மையப்பட்டிருக்கிறது. அதை நாங்களும் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஊழல் மையப்படுத்தப்பட்டிருப்பதில் அதை விடுவிக்க வேண்டும். எல்லா துறைகளையும், இதை மட்டுமல்ல, விடுவிக்க வேண்டும். அதை நாங்கள் வந்தால் செய்வோம். அது எங்களுடைய இயல்பான, நாங்கள் எப்பொழுதும் செய்கிற வேலை தான், நாங்கள் அதை செய்வோம். அப்போ அவங்க வந்து இல்லாத நாங்கள் அழிச்சிருவோம், நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய நிலைப்பாடு. அதை பற்றி நாம கருத்து தெரிவிக்கிறதுக்கு என்ன இருக்குது? வந்தால் பார்ப்போங்க. இல்லை இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி நிலங்களை வந்து, கோயில் நிலங்களை வந்து ஆக்கிரமிச்சதை மீட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலங்கள்லாம் அப்போ எப்போ ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க? அதை அவங்களை கேட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அவங்க எங்கள் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமாக வச்சு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களின் சிலைகள் வந்து அகற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. பெரியாரை மையப்படுத்தி தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு செய்திங்க, இப்ப பாஜக சொல்றதையும் நீங்க மீண்டும் மீண்டும் கேட்கறீங்க. அதனால நான் இதை சொல்றேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம். ஒரு கட்சி அப்படி ஒரு தத்துவத்தை வைத்திருக்கிற கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதை செய்யத்தான் செய்யும். அதற்கு மாற்று தத்துவம் வைத்திருக்கிற கட்சி அதை எதிர்த்து போராடத்தான் செய்வோம். சரிதானுங்களா? அவர்கள் ஆட்சிக்கே வர முடியாதபடிக்கு தமிழக மக்கள் வைத்திருக்கிற போது அவர்கள் நாங்கள் வந்தால் செய்வோம், வந்தால் செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பது கற்பனை தான். எனவே அந்த கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்தா அப்புறம் பார்ப்போம். வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மக்கள் வாக்களித்து விட்டார்கள் என்று தானே அர்த்தம். அது மக்களின் விருப்பம் தான் அர்த்தம் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு. அப்போ அந்த அன்னைக்கு எங்களுடைய கொள்கை ஏற்படியான நாங்கள் போராடுவோம், அதை தடுத்து நிறுத்து பார்ப்போம். இன்னைக்கு இதெல்லாம் வெறும் கற்பனைகள், போகிற போக்கில் ஒரு கற்பனை, அவங்களுடைய விருப்பம். அதுக்கெல்லாம் போய் நாம ஏன் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணும்? அது அவங்க இதோன்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ணா குறித்து அவதூறு பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நாங்கள் வந்து கூட்டணியிலிருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லி அதிமுக வெளியேறுது. அண்ணா வந்து பெரியார் கொள்கையை கொண்டு பின்பற்றினவர் தான். ஆனால் அவரோட சிலை வந்து அகற்றப்படும் அப்படிங்கும்போது உங்கள் எதிர்வினை இன்னும் ஸ்ட்ராங்காலாம் இருக்கணும். நீங்கள் வந்து இன்னும் மௌனம் காக்கிற மாதிரி தானே இருக்குது. மௌனம் காக்க இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ போகிற போக்கில் அவர் ஒரு மேடையில் ஒன்று பேசிட்டு போவார், அது பின்னாடி ஓடுறதில்லை. நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வருவது அப்படின்பது எங்கள் கூட்டணியிலேயே இருந்து கொண்டு, எங்கள் கட்சியினுடைய தலைவர், எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் அவர்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு யாருடைய கோட்பாட்டை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாடு என்று சொன்னாரோ, அண்ணாயிசம் என்று பேசினாரோ, அவரை பற்றி அவதூறு பேசுகிற போது கூட்டணியில இருந்து வெளியே இருக்கிறோம். உன்னுடைய கருத்து தப்புங்கிறது எங்க பிரச்சனையா இல்ல, அதுதான் உன் கருத்து, அதைத்தான் நீ பேசுவாய் என்று சொன்னால் எங்கள் கூட்டணியில் இடமில்லை. எங்களோடு இருக்க உறவு, எங்களோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. எங்களுடைய கருத்துல இருந்து நாங்கள் மாறுபட முடியாது. கொள்கை ரீதியான சமரசத்தை செய்து கொள்ள முடியாது. இதுதான் எங்கள் நிலைப்பாடு. அவங்க கருத்தை சொல்லக்கூடாதுங்கிறது எங்க பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லிட்டு இருங்க உங்களுடைய கருத்து, இந்த கருத்துக்களால் மக்கள் உங்களை ஏற்றுக்காம இருக்கிறாங்க, அந்த கருத்துக்களால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கன்னா எதிர்பக்கத்துல நாங்கள் எங்கள் சித்தாந்தத்தை வைத்து பிரச்சாரம் பண்ண போறோம். அதை விட்டுட்டு அவர் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுறதுக்கெல்லாம் பயிற்சி தெரியுது. திமுக பாணி யார் ஒருத்தர் எடுத்துட்டு ஒரு இவனா ஒரு அஜெண்டா செட் பண்ணுவான். அவன் எங்கயோ ஒருத்தர் எங்கயோ ஒரு மூலையில பேசிப்பாங்க அதை எடுத்துட்டு வந்து ஆ பாத்தீங்களா பத்தி ஏறிக்கிறதுன்னு இது பின்னாடி ஓடிட்டு இருக்கணும் அது நம்ம வேலை இல்ல நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது நாம் நம்முடைய இயக்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கு அதை பார்ப்போம் அவர்கள் கற்பனை எல்லாம் என்றைக்காவது நடந்தது என்றால் அப்புறம் பிறகு பார்ப்போம் திமுக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா ஆதிமுக பாஜக கூட்டணி முறிவு அப்படிங்கிறது வந்து தேர்தலுக்கான நாடகம் அப்படினு சொல்றாங்க அவங்க வந்து நீங்க வந்து பாஜகவை எதிர்க்கல அப்படிங்கற ஒரு இதையும் வந்து முன்வைக்கறாங்க தொடர்ச்சியா முதலமைச்சரே அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கறாங்க இப்போ நீங்க சொல்றதோ என்ன சொல்றீங்கன்னா வந்து அந்த கருத்து உடன்படல கூட்டணியில இருந்து விலகிட்டோம் ஆனா வந்து நாங்க வந்து பெருசா எதிர்வினை ஆற்ற மாட்டோம் அப்படிங்கற மாதிரி நான் எடுத்துக்கலாமா அப்பனா வந்து பாஜகவை நீங்க எதிர்க்க ஒரு கொஞ்சம் ஆதிமுக வந்து பின் தங்குதா அந்த விஷயத்துல நாங்கள் எதிர்க்கிற அளவுக்கு 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி இன்றைக்கும் கூட்டணியோடு 75 இடங்களை வென்ற கட்சி கிட்டத்தட்ட 2,40,00,000 தொண்டர்களை வைத்திருக்கிற கட்சி எதிர்க்கிற அளவிற்கு இன்னும் பாரதிய ஜனதா வளரவில்லை தமிழ்நாட்டுல அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்குன்னு சொல்றாரு என் கருத்து சொல்றேன் எங்க கருத்து இன்னும் வளரவில்லை நாங்கள் எதிர்த்து வீழ்த்த வேண்டிய சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது நோக்கி நாங்கள் வேலை செய்கிறோம் ஒரு நாள் பாரதிய ஜனதா அப்படி வளர்ந்து வந்து விட்டது என்று எங்களுக்கு பட்டால் நாங்கள் கட்டாயம் அதை எதிர்த்துக்கிறோம் இப்போ வெயிட் பண்ணுங்க வரேன் நீங்கள் ஏன் பாரதிய ஜனதாவை எதிர்க்கவில்லை பாரதிய ஜனதாவை எதிர்த்து கருத்து சொல்லவில்லை என்று திமுக கேட்கிறது இல்லையா நான் இப்போ உங்க கேள்வி சில வச்சுட்டு போறேன் நீங்க திமுகவை யாராவது இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா கட்டாயம் கேட்கணும் நாங்கள் வந்து கூட்டணியிலே இருந்த போது கூட்டணிக்கு வெளியே வந்தவர்கள் கூட்டணியிலே இருந்த போதே பாரதிய ஜனதா மத்திய அரசில் அங்க வைத்து பாரதிய ஜனதா மத்திய அரசை நடத்தி கொண்டிருந்த போது தமிழ்நாட்டிலே வந்து மீத்தேன் எடுக்கிற திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கையெழுத்து போட்டது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சர் கையெழுத்து போட்டு திமுக தான் கொண்டு வந்தது டெல்டா மாவட்டங்கள்ல பாரதிய ஜனதாவும் மீத்தேன் எடுக்க வேண்டும் என்றுதான் சொன்னது அன்னைக்கு அது மத்திய அரசு தான் எங்க கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி எங்கள் கட்சி மட்டும்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்து அங்கே மீத்தேன் எடுக்கிற திட்டம் கொண்டு வந்தால் டெல்டா மாவட்டங்கள் சுடுகாடாக மாறி போகும் அந்த விவசாயிகள் அகதிகளாக வெளியேற வேண்டிய நிலை வரும் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னோம் அங்கே வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதற்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பை கொடுத்தோம் இப்பொழுது நான் கேட்கிறேன் இந்த நிலத்தை அன்றைக்கு மெட்டீரியலிஸ்டிக்கா மீட்டு இன்றைக்கும் அந்த நிலம் விவசாயிகளுக்கான நிலமாக வைத்திருப்பதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி எங்கள் பொதுச் செயலாளர் சரியா இது பாரதிய ஜனதாவை எதிர்த்து நாங்கள் செய்த வேலை நீட் தேர்வு அந்த பிரச்சனைகள் இருந்து நீட்ல வந்து எல்லாம் வந்து யார் உச்சநீதிமன்ற பிரச்சனையா மாறின பிறகு யார் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று பார்த்து 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தோம் அதுக்கு ஆளுநர் கையெழுத்து போடல அந்த ஆளுநர் பாரதிய ஜனதாவின் ஆளுநர் தான் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அடிமைகளாக இருந்தார்கள்னு ஒரு அடிமை இந்த வேலையை செய்ய முடியுமா ஆளுநர் கையெழுத்து போடவில்லை அரசமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி அவசர சட்டம் போட்டார் அந்த ஆண்டே 1000 பிள்ளைகள் அரசு பள்ளியிலே படித்த பிள்ளைகள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள் நுழைந்தார்கள் இது பாரதிய ஜனதாவை எதிர்த்து மெட்டீரியலிஸ்டிக்காக நாங்கள் செய்த வேலை மும்மொழி கொள்கை வரும் என்று புதிய கல்விக் கொள்கையிலே பாரதிய ஜனதா அறிவித்தது எங்கள் கூட்டணிதான் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதில் இருந்து ஒரே ஒரு முதலமைச்சர் தான் சொன்னார் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடரும் அனுமதிக்க மாட்டோம் சொன்னவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் இப்பொழுது நான் என்ன கேட்கிறேன் தீர்மானம் போட்டோம் நாங்கள் பேசினோம் நாங்கள் கொடியை பிடித்து கொண்டு ஓடினோம் நாங்கள் இப்படி அப்படி கதை பேசினோம் இப்படி சொல்லக்கூடாது டெல்டாவில இன்றைக்கு நிலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அதை போல பிள்ளைகள் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி பிள்ளைகள் உள்ளே போகிறார்கள் இல்லையா மருத்துவக் கல்லூரிக்குள்ளே அதை போல மெட்டீரியலிஸ்டிக்கா பாஜக மத்திய அரசை எதிர்த்து திமுக செய்த ஒன்றை சொல்லுங்கள் திமுக பாரதிய ஜனதாவை எதிர்க்குதுன்னு சொல்றீங்கல்ல நான் இப்ப மெட்டீரியலிஸ்டிக்கா உங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்கறேன்ல நான் சொன்னது பொய் இல்ல இதே மாதிரி திமுக மெட்டீரியலிஸ்டிக்கா செய்த ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இப்போ நீட்டுக்கு எதிராக கூட அவங்க வந்து ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க அது வந்து பாஜகவுக்கு எதிராக தான் பண்றாங்க ஆனா அந்த விஷயத்த கூட நீங்க தேர்தலுக்கான நடத்துற நாடகம் தான் நீங்க சொல்றீங்களே தவிர ஒரு உங்கள் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு நகைச்சுவையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் அப்ப என்ன பண்றீங்க இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் இப்போ உங்ககிட்ட கேட்டது இந்த நாடகங்களே இல்ல மெட்டீரியலிஸ்டுக்கான ரிசல்ட் கேட்டேன் ரிசல்ட் சொல்ல முடியல உங்களாலையும் சொல்ல முடியாது இல்ல இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து அவ்வளவு பேர் வந்து 10 லட்சம் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் போராடினாங்க இது வந்து அதிமுக ஆட்சியில வந்து அதுக்கு ஓகே கொடுத்தாங்க நீங்க இப்போ ஒரு 5 கோடி கையெழுத்து வருதுங்க ஏங்க ஓகே பண்ண மாட்டாங்க ஏன் அந்த விஷயத்துல அதிமுக வந்து ஒரு நிமிஷம் கிரெடிட்ட கூட நான் உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சு நான் சொல்ல வரேன் அப்ப நாங்க மெட்டீரியலிஸ்டிக்கா இவங்க கிட்ட எந்த ரிசல்ட்டும் இல்ல இப்போ இதை போல தீர்மானம் போட்டேன் என்பார்கள் இதோ கையெழுத்து வாங்குகிறேன் என்பார்கள் நீங்களும் வாங்க அதிமுகவும் வாருங்கள் நீங்களே வேண்டுமானால் கிரெடிட் எடுத்துக்கோங்கன்னு எங்ககிட்ட காலை பிடிச்சி கூட அழுவாங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இதெல்லாம் செய்கிறாய் இல்லையா மற்ற தமிழகத்திற்கு வந்து நீட் தேர்வு வருவதற்கு காரணமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக ஆட்சி தான் என்று பேசினாய் இல்லையா தேர்தலுக்கு முன்னால் ஒரு மாநில அரசு கையெழுத்து போட்டு அந்த தேர்வை கொண்டு வந்திருந்தால் மாநில அரசு மாறிய உடனேயே அந்த தேர்வை நிறுத்துவதற்கான கையெழுத்து போடுவதற்கும் அதிகாரம் இருந்திருக்கும் இல்லையா இன்றைக்கு உன்னால் போட முடியவில்லை என்றாலே நீ பொய் பேசித்தான் இந்த இடத்திற்கு வந்தாய் என்பது உண்மையா இல்லையா உச்சநீதிமன்ற உத்தரவின் காரணமாக நீட் தேர்வு வந்தபோது இவன் இன்றைக்கு சொல்லுகிறான் இல்லையா, நீட் தேர்வினால் பாதிப்பு வருகிறது கையெழுத்து போடுங்கள் என்று கேட்கிறான் இல்லையா, இந்த பேச்சை நாங்கள் பேசவில்லை. உச்சநீதிமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பொதுச் செயலாளர் தொடர்ந்த வழக்கு இருக்கிறது, வழக்கை எடுத்து ஒரு முறை வாசித்து பாருங்கள், இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொன்னோம். ஒரு அரசு சொன்னது இன்றைக்கு வரைக்கும் வாய் திறக்க முடிந்திருக்கிறதா இவர்களால்? என்ன பண்ணாங்க வந்துடனே, இந்த நீட் தேர்வால் பாதிப்பு இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு குழு அமைக்கிறோம். ஏய், பாதிப்பு இருந்துதான் இத்தனை பேர் செத்தான், பிறகு என்ன குழு என்றால் இத்தனை நாள் பாதிப்பு இருந்ததா இல்லையா என்றே தெரியாதா உனக்கு? ஒரு குழுவை போட்டாய், சரி போட்டாய். அந்த குழு வந்த பிறகு அந்த குழுவினுடைய பரிந்துரைப்படி என்ன செய்ய முடிந்ததுனால் நீ ஒரு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. முதல் கையெழுத்துல நீக்குவாய், எப்படி நீக்குவாய்? கான்ஸ்டியூஷன் படிதான் அரசு நடத்த முடியும் யாராக இருந்தாலும். என்றால் நீ பொய் சொல்லித்தான் வந்தாய். நீ தொடர்ச்சியாக சொன்ன பல பொய்களில் இது முக்கியமான பொய். இந்த பொய்யில் நீ மாட்டிக்கொண்டாய். இப்பொழுது நான் கேட்பது, உன்னிடம் நேர்மை என்று ஒன்று இருந்தால், திரு உதயநிதி அவர்கள் அவர் வந்து பேசுகிற போது சொன்னார், அதிமுகவும் என்னோடு வாருங்கள், இந்த நீட்டுக்கு எதிராக நாம் போய் மோடியின் வீட்டை முற்றுகையிட்டு அமர்ந்து கொள்வோம். கிரெடிட் வேணா நீங்களே வச்சுக்கோங்க, எப்படி கொண்டு வந்த நீட்டு கொண்டு வந்த கிரெடிட் முதல் நீ ஏத்துக்குங்க, அப்புறம் பேசுவோம், இப்படி எல்லாம் சொன்னார் இல்லையா. நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம், இங்க பாரு கான்ஸ்டியூஷன் படி இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அதை நாங்கள் செய்திருக்கிறோம். தொடர்ந்து நீ தீர்மானம் கொண்டு வருகிறாய், நாங்கள் ஆதரிக்கிறோம். சட்டமன்றத்துக்குள்ள நீட் எதிர்ப்பு தீர்மானம் நீ கொண்டு வந்தாலும் நாங்கள் ஆதரித்து அங்கே வாக்கு எடுத்திருக்கிறோம். அதனால எங்களுக்கு அதில் மாற்று இல்லை, உன்னோடு தான் நிற்கிறோம். ஆனா இந்த உன்னை நம்பி இப்படி வந்து மோடி வீட்டுக்கு வா, அங்க வாங்கி நான் வரமாட்டேன், ஏன்னா நீ போய் பேசுருவேன், மோடி கூப்பிட்டா நீ கூட்டணிக்கு போயிடுவேன் என்று நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம். சரியா? இப்ப நான் கேட்கிற கேள்வி, நாங்க வரலன்ட்டோம்ல, உதயநிதி ஏன் போகல, மோடி வீட்டை முற்றுகையிட்டு உட்கார்ல? இல்லைங்க, அவங்க வந்து நீட்டுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்திருந்தாங்க. மோடி அவர்கள் வீட்டை முற்றுகையிட்டு உட்காருவதற்கு அதிமுக எங்களோடு வர வேண்டும், நான் நீங்களும் வாருங்கள், உங்களுக்கு நீங்களே கிரெடிட் எடுத்துக்கோன்னு சொன்னது உண்மையா இல்லையா? பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொன்னார்ல, எல்லாரும் முன்னாடி பேசினார், நாங்க வரலன்ட்டோம்ல, நீ ஏன் போல? தமிழ்நாட்டுல எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒரு ஆதரவு போறது எப்படி இருக்கும், இல்ல ஒரு கட்சி சார்ந்து போறது எப்படி இருக்கும்? ஏங்க நீங்க முதல்ல உங்க கட்சி, நீங்க ஆளுங்கட்சிங்க, நீங்க தான் பெரும்பான்மையான மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற கட்சின்னு வேற சொல்றீங்க, இத்தனை பேர் இருக்கிறேன்னு சொல்றீங்க, நீங்க போய் முற்றுகிட்டு உட்காருங்க கூட்டணி கட்சியில, மாணவர்களோட நலன் இருந்தா அப்படின்னா அதிமுக வந்தா தான் போக முடியும்னு நினைக்கிறாரா உதயநிதி? பயமா இருக்குதா உதயநிதிக்கு போறதுக்கு? இல்ல நீங்க வந்து இல்ல அதிமுக இல்லைன்னா ஆளே இல்லையா திமுக? அதை ஒத்துக்கோங்க, எங்களுக்கு பயமா இருக்குது கூட வாங்கன்னு கூப்பிடுங்க, வர்றோம். இல்ல எங்ககிட்ட ஆள் இல்ல, நீங்க தான் அதிமுக தான் தமிழ்நாட்டினுடைய இருக்கிற ஆட்கள், தயவுசெய்து நீங்க வந்தா தான் பண்ண முடியும்னு கேளு, வர்றோம். ஆனா நீ வன்ற பொய்யுக்கும் சூதுவாதுக்கும் நீ எதிர்கட்சிகளை வந்து இப்படி பண்ணி கொண்டிருப்பது நியாயம் இல்லை. நான் இன்னொன்று சொல்லுகிறேன், திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 2.5 ஆண்டுகளில் இது மாதிரியான நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டு இருக்கிறதே ஒழிய, ஆளுநரை எதிர்ப்போன்பார்கள், சனாதனத்தை எதிர்க்கிறேன் என்பார்கள், அங்கே ஓடுகிறேன் என்பார்கள், இங்கே குட்டிக்கரணம் அடிப்பார்கள். ஆட நெட் ரிசல்ட் என்ன? ஆளுநரை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க, சனாதனத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றம் கருத்து சொன்ன போதும் நான் வந்து என் விஷயத்தை பின்வாங்க மாட்டேன்னு உதயநிதி பேசியிருக்காரு. நான் கேட்கலங்க, நான் இங்க பாருங்க, உங்களை சனாதனத்தை ஒழிக்க சொல்லி உங்ககிட்ட யாரும் கேட்கல. நீங்க உயர்த்தி இருக்கிற மின் கட்டணத்தை ஒழிங்கன்னு சொன்னாங்க, மின் கட்டண உயர்வை ஒழிங்கன்னு சொன்னாங்க, நீங்க உயர்த்தி இருக்கிற சொத்து வரி உயர்வை ஒழிங்கன்னு சொன்னாங்க, பால் விலையை ஏற்றாதேன்னு நாங்க, எங்களை வாழ விடுங்கடான்னு கெஞ்சுறாங்க. புரியுதுங்களா? ஏற்றத்தாழ்வு சனாதனம் அவங்க சொல்ற ஏற்றத்தாழ்வு. இதையெல்லாம் செய்வதற்குத்தான் ஆட்சியும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்குத்தான் ஆட்சியும் அதிகாரமும். உங்களுடைய கொள்கை, உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, இன்னொருவனுக்கு இன்னொரு கொள்கை இருக்கிறது, கொள்கை ரீதியாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கலாம். ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லிட்டு போவார், அவரு இவங்க பின்னாடியே கருத்து சொல்லிட்டு இவங்க ஓடிட்டு இருப்பாங்க. என்ன பயன் இந்த மண்ணுக்கு? ஏற்றத்தாழ்வு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு படியே ஒரு மாநிலம் அமையும் தான், அது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பு? எந்த மாநிலம் அமைஞ்சிருக்குது? இல்ல ஒரு விஷயம் அந்த மாதிரி தானே அவங்க எந்த விஷயம் எந்த மாதிரி யார் பாக்குறா? நாம வந்து மனு தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? நாம எதுக்கு உட்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இங்க நடக்கிற யாருடைய ஆட்சி? இங்க நடக்கிறது சட்டத்தினுடைய ஆட்சி. லா இஸ் சுப்ரீமசி. இந்தியாவில இருக்கிற ஒவ்வொருவனும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி வாழத்தான் முடியும். அதுல இருந்து தவறி போனால் அவனை நீங்கள் தண்டிக்கலாம், தண்டிப்பதற்கான உங்களுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டங்களும் இருக்கிறது. எனவே இப்ப நான் வந்து மனுவை, புதைத்த மனுவை எடுத்து வந்து குத்தி கொலை செய்வேன், அதோ பார் அங்கே ஏய் தீண்டாமை நடக்கிறதா? தீண்டாமை எதிர்ப்பதற்கு நீ யாரையும் கூட்டிக் கொண்டு வர வேண்டாம். தீண்டாமை எதிர்ப்பதற்கான வாய்ப்பை இந்த கான்ஸ்டியூஷனே உனக்கு கொடுத்திருக்கிறது. எவன் அதை செய்கிறானோ கொண்டு போய் சிறையிலே தள்ளுவதற்கான அதிகாரம் உனக்கு இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் உயிரை ரத்தத்தை சிந்தி இந்த விடுதலையை பெற்றுக் கொடுத்து இந்த ஜனநாயகத்தை கொடுத்திருக்கிறான். இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு மேடைக்கு மேடை ஏதாவது ஒன்று பேச வேண்டும் என்பதற்காக மக்களை சுரண்டி கொளுத்துகிற நீங்கள் மக்களை திசை திருப்புகிற வேலையும் சேர்த்து செய்கிறீர்கள். முதல் நாள் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று பேசுகிறார் உதயநிதி, அடுத்த நாள் முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் என்ன இருந்தது உங்களுக்கு தெரியாத? செய்தியாளர் சனாதன எதிர்ப்புக்காக கலந்து கொண்டார் என்கிறார். இதையெல்லாம் எதிர்க்க கூடாது, இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றே உதயநிதி பேசினார். நான் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த சனாதனத்தை ஒழிப்பு என்றால் என்ன என்று கேட்டால் மூட நம்பிக்கை ஒழிப்பு என்கிறார்கள். சொன்னாங்களா இல்லையா? விளக்கம் நான் கேட்கிறேன். அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கு 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, கொடுத்தாங்க, கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதில் பாதி பேர் கொடுக்குறேன்னாங்க, பிறகு 1 கோடினாங்க. அது எவ்வளோங்கிறது இன்னும் வெள்ளையறிக்கை இல்லை, அது விட்டுருங்க, அது வந்து அது நான் வர்ற விஷயத்துக்கு வந்துடுறேன். அப்போ அண்ணா பிறந்தநாள் கொடுக்குறேன், நீங்கள் மாதந்தோறும் எத்தனாம் தேதி அது கிரெடிட் ஆகும்? 14ஆம் தேதி 15 கிரெடிட் ஆகும். அண்ணா பிறந்தநாளுக்கு ஒரு நாள் முன்னாடி ஏன் கிரெடிட் ஆச்சு? என் முதலமைச்சர் சொல்லுகிறார், அது வந்து முதலே பண்ணிட்டாங்க. அது 12ஆம் தேதியே 12, 13ஆம் தேதியே 1 ரூபா போட்டு போட்டாங்க, எல்லாத்துக்கும் போகுதுன்னு தெரிஞ்சு, சரிதாங்களா? அது இல்லை, மொத்தமாக 1000 ரூபாய் கொடுக்குற திட்டமே தொடங்கப்பட்டு 14ஆம் தேதி கிரெடிட் ஆகுது. ஏன் தெரியுங்களா? கேலண்டர் எடுத்து பாருங்க, 14ஆம் தேதி அமாவாசை, 15ஆம் தேதி பாட்டிமை. அண்ணா முக்கியம் இல்ல, பாட்டிமை தான் முக்கியம் திமுகக்கு. பாட்டிமையில ஒரு காரியத்தை தொடங்குமா? நான் தொடங்க மாட்டேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நான் திருநீரிட்டு தான் பேசுவேன், நான் தொடங்க மாட்டேன். நீ ஏன் தொடங்க மாட்டேன்? நீ தான் சனாதனத்தை ஒழிக்கிறவனாச்சே. அடி முதல் முடி முதல் அடி வரை முழுவதும் போய், அவ்வளவுதான் திமுக. புரியுதுங்களா? நீங்க இப்ப இதே உதயநிதி தான் உட்கார்ந்து கையெழுத்து போடுவதற்கு உட்கார்ந்து இருக்கும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் நின்று இருக்காரு, அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நல்ல நேரம் வந்துட்டுன்னு சொல்ல நீ, நானே பேசியிருக்கேன், நீங்க இருக்கிற வரைக்கும் எப்படியா நல்ல நேரம் வரும்னு. புரியுதுங்களா? அதனால இது பொய்யுங்க, இது மக்களை திசை திருப்புகிற வேலைங்க. எதுக்குங்க நீங்க நீட்டுக்கு, நீ ஒரு கையெழுத்து போட்டு நீட்டுக்கு நீக்குவோம் 20 இன்னைக்கு அத்தனை லட்சம் கையெழுத்து வேணும்ட்டு ஓடிட்டு இருக்கிற ஊருக்குள்ள என்ன கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போகிறாய்? மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு எல்லாமே தெரியுதெல்லாம். மக்களுக்கிட்ட பிரச்சாரம் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய பிரச்சனைக்கு தான் கையெழுத்து இயக்கங்கள் தேவைப்படும். இது நீ உன்னை தப்பிக்க வைத்துக் கொள்வதற்கான வேலை. நீ மக்களிடம் வசமாக மாட்டிக்கொண்டாய், எப்படி தப்பிப்பது என்பதற்காக வேலை செய்கிறாய். இதை போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினோமே, அதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடாதா? அதனால இந்த இந்த இது என்ன சொல்லுவது, இது அறிவிலித்தனம், இதனோடு நாங்கள் ஒன்றி போக முடியாது. வருமான வரித்துறை வந்து எதிர்கட்சிகளை மிரட்டுறதுக்காக குறிவைக்கிறாங்க, பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இந்த கருத்தை 100% ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானம் தெரிவிக்கிறார். உங்களோட அதிமுகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? திமுகவினுடைய அரசு அமைந்தது, திமுகவினுடைய அரசு அமைந்தோன்னு இந்த ஊழல் ஒழிப்புத்துறை, லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை இவர்களிடம் தான் இருக்கிறது. அந்த அது வந்து உடனடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் வீடுகளில் எல்லாம் சுவரேறி குதித்தெல்லாம் வந்தார்கள். கோயம்புத்தூர்ல எல்லாம் சுவரேறி குதித்து காலையில் 5 மணிக்கு மக்கள் சூழ்ந்து கொண்டு பிரச்சனையானது, அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் போய் தேடினீங்க. நான் கேட்கிறேன், இதே திமுக அமைச்சர்கள் மீதும் இதே ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. வந்த உடனே நீங்க யாரை விசாரிச்சீங்க? திமுக அமைச்சர்கள் விசாரிச்சீங்களா? யாரை விசாரிச்சீங்க? அதிமுக அமைச்சர்களுக்கு மேலதான் ரைட போடுறீங்க. அதிமுக உடனே எங்களை வந்து கத்துல வந்த அதிகாரி கை காலெல்லாம் உடைக்கல, என்னப்பா பிரச்சனை, வீட்டுக்குள்ள சோதிக்கணும்னு சோதிச்சுக்கோ, எங்க போய் சோதிக்கணும்னு சோதிச்சுக்கோ, வழக்கு தானே போடு, வழக்கை நாங்கள் போய் சந்திக்கிறோம். இது வந்து நீங்க அரசியல் என்று வந்து சமூக வாழ்க்கைக்கு வந்து விட்டீர்கள் என்றால் இதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். புரியுதானுங்களா? அப்பனா ஆளுங்கட்சி மிரட்ட தான் செய்வாங்கன்னு சொல்றீங்க. ஆளுங்கட்சி மிரட்டிட்டு தான் இருக்காங்கங்கிற திமுக, இதை சொல்லுவதற்கு திமுகவுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றேன். நீங்கள் அவன் வந்து இடி வர்றாங்க அல்லது வருமான வரித்துறை வர்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களிடம் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னா, நீங்க இடி அதிகாரிகள் அடிச்சு உடைக்கிறீங்க, கை உடைக்கிறீங்க. இந்தியாவில் எவ்வளவோ மாநிலங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப குறைவான மாநிலங்கள் உண்டு. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னால் பீகார், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் சட்டம் ஒழுங்குல மிக மோசமாக இருப்பது உண்டு. அந்த மாநிலங்களிலே கூட இந்த இந்திய வரலாற்றில் இதுவரை ஒரு முறை கூட வருமான வரித்துறை அதிகாரிகளை அடித்து எஸ்பி ஆஃபீஸில் போய் அவங்க உயிருக்கு தஞ்சம் கேட்டு உட்கார்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தில், அந்த தமிழ்நாட்டிற்குள் இன்றைக்கு அதிகாரி வந்து விசாரிக்க முடியல, அடிச்சு போட்டு தான் பணத்தையே தூக்கிட்டு ஒண்ணாங்க இவங்க. அவங்க எஸ்பி ஆஃபீஸ்க்கு உயிருக்கு தஞ்சம் கேட்டு ஒண்ணப்போ தான் இவங்க எடுத்துட்டு வெளியே போறாங்க. அதில் தான் இன்னைக்கு சிக்கிட்டு தவிக்கிறீங்க. அப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன, எங்களை பழி வாங்குகிறார்கள். என்னையா பழி வாங்குகிறார்கள்? நீ பண்றது தான் அவனும் பண்றான். நீ போய் சட்டப்படி சந்தி, அரசியலுக்கு வந்துட்டீங்களா? அதிமுக பாஜக கூட்டணி முறியும் போது அண்ணாமலை ஒரு பேட்டியில சொல்றாரு, அவங்க கூட்டணியில இருந்து மூஞ்சி போட்டோம், என்ன இன்கம் டாக்ஸ் இல்லையா, வருமான வரித்துறை இல்லையான்னு சொல்றாரு. அதுவே ஒரு முரட்டல் தோணி தானே உங்களுக்கு? இல்ல, அவர் சொன்னது வந்து லஞ்ச ஒழிப்புன்னு சொன்னாரு. அது இந்த யார் வேணா மிரட்டலாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு அரசு கையில் இருக்கான். அவர் சொன்னது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். தமிழ்நாடு அரசு எங்களை மிரட்டுமா, எங்களை பாதுகாப்பதற்கு பாரதிய ஜனதா இல்லாமல் போய்விடும் என்பதுதான் அதுக்கான துணி. நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம். அந்த அச்சம் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் இன்றும் இவர்களை சொல்வதை போல பாரதிய ஜனதாவை பிடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டு வந்திருப்போம். தைரியமாக நெஞ்சுரத்தோடு ஒரு தலைவன் எதிர்க்கிறார் இல்லையா தமிழ்நாட்டில், பாரதிய ஜனதா சரி, காங்கிரஸ் சரி. கருணாநிதி செய்யாத வேலை நீங்கள், இவங்க ஊடகங்களை வைத்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் போய் பிரச்சாரம் செய்யலாம். நான் சொல்லுகிறேன், பல முறை மீண்டும் மத்திய அரசினுடைய காலிலே விழுந்தவர், அன்றைக்கு தலைமையற்றவர்களினுடைய காலிலே விழுந்து தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை காவு கொடுத்தவர் கருணாநிதி. ஆனால் நான் சொல்லுகிறேன், இவர்களுக்கு இன்றைக்கு வேண்டுமானால் பார்ப்பதற்கு அவருடைய தோற்றத்தை பார்த்து, அவர் வந்த இடத்தை பார்த்து இவர்கள் நக்கல் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு தலைவன் உருவாகி வருகிறார். அது எந்த கட்சியாக, இந்த காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, நாங்கள் முதன்மை, எங்கள் மாநிலம் முதன்மை, எங்கள் அரசியல் முதன்மை நாங்கள் செய்கிறோம் என்று தைரியமாக முடிவெடுத்திருக்கிறார். எனவே திரு அண்ணாமலை அவர்களோ இன்னொருத்தரோ யார் வேண்டுமானாலும் மிரட்டி கொண்டிருக்கலாம். அந்த மிரட்டலுக்கெல்லாம் அச்சப்படுகிற இடத்தில் அதிமுக இல்லை. எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவின் மூத்த தலைவர் ஒருவரான ஹெச் ராஜா வந்து நஞ்சு கெட்டவர் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து எடப்பாடி மேல ஒரு புகார் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி வந்து தனக்கு சாதகமானா எதையும் பண்ணுவாரா? இவங்க எல்லாம் ஒரு அரசியல் தலைவர்கள், இவங்க கூட இப்படி எல்லாம் ஒரு கருத்தை அவங்க சொல்லுவாங்கன்னே முதல்ல எதிர்பார்க்கல ஒண்ணு. ஆனால் சொல்லி இருக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஹெச்ராஜா சொல்ற விஷயம் என்னன்னா வந்து இப்போ ஓபிஎஸும் இபிஎஸும் அணைஞ்சதுக்கும் அந்த ஆட்சி மீண்டும் நடந்ததுக்கும் காரணமே பாஜக தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ நீங்க வந்து இல்ல புரியுது எனக்கு, அது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் என்னை ஒரே வரியில சொல்ல வேண்டும் என்றால் இதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமான விமர்சனங்கள் என்று நான் சொல்லுவேன். என்ன இப்படி ஒரு சொல்லை நீங்கள் சொல்றீங்கன்னு கேட்கலாம். உண்மை அரசியல் என்பது குறித்து எதுவுமே அறியாதவர்கள் தான் இப்படியான விமர்சனங்களை வைக்க முடியும். இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவர் ஒருவர் நினைத்து அவர் இவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் 2 கோடி தொண்டரும் அப்படி பின்னால் போகவில்லை. 2 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற கட்சி, பொதுக்குழு உறுப்பினர்கள் 3000 பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்திருக்கிற கட்சி, தலைமை நிலைய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 31 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி. அந்த கட்சி ஒரு முடிவெடுத்து அந்த கட்சி எடுத்த முடிவை அமுல்படுத்துகிற இடத்திலே ஒருவரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து வைக்கிறது. அவர் வந்தார், அவர் துரோகம் செய்து விட்டார், இவர் வந்தார், இவர் துரோகம். ஆனா அவரை முதலமைச்சர் ஆக்குனது யாரு? யாரு? சசிகலா தானே ஆக்கிட்டு. நீங்க உண்மைங்க. இப்ப நீங்க ஒருத்தர் வந்து கை காட்டுறாங்க, ஒருத்தர் அங்க அந்த அன்னைக்கு பொறுப்புல இருக்கிறாங்க, அன்னைக்கு அவங்க பொதுச்செயலாளர், அதற்கு பின்னால அவரே எதிர்த்து பேசுறாங்க, அதுக்கு பேர் துரோகம் இல்லாம அப்ப என்ன? நீங்க இப்படி ஒரு கணக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசியல் கட்சியாக நாங்கள் நிற்கிற போது எங்கள் கட்சிக்கு துரோகம் இழைக்கிற ஒருவரை நாங்கள் வெளியேற்றுவோம் என்று எங்கள் கட்சி வெளியேற்றுகிறது. புரியுதானே? இதுதானே அரசியல், இப்படி தானே புரிஞ்சுக்கணும். இப்போ கருணாநிதி இருக்கிற போது திரு மு க அழகிரி அவர்களை கட்சி பொறுப்புலேருந்து நீக்கினார். கருணாநிதி ஒரு பச்சை துரோகி, நான் சொந்த மகனுக்கே துரோகம் செய்தவர் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வீர்களா? வரலாறு முழுக்க அவரை துரோகி என்றது. ஏன்னா மதுரையில் கட்சி கட்டினது யார்? திமுகவின் உலகத்துக்கே தெரியும். எப்படி நீக்கி விட்டீர்கள்? ஏன் நீக்கினீங்க? கட்சியினுடைய நடவடிக்கை, கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஒருவர் முரணாக இருந்தால் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் கட்சி முடிவெடுத்து நீக்கும். இது ஜனநாயகம். இருக்கும் போதே வந்து அவங்க கட்சிக்கு எதிராக தான் இருந்தாங்களா? கட்சிக்கு எதிரானவர்கள் என்று கட்சி முடிவு செய்து விட்டது. அது யாருக்கும் நாங்கள் சொல்லிட்டு இப்ப ஜனநாயக நாடுன்னு வந்த பிறகு ஜனநாயகம் கொடுத்துருக்கிற வாய்ப்பு அதுதானுங்க. நீங்க பேசிட்டு இருக்கிற இந்த துரோகம்ங்கிறதெல்லாம் மன்னராட்சி காலத்துல இந்த மன்னனா இருக்கிறவனுடைய கால் பிடித்து ஓடிக்கொண்டிருந்தான் பாருங்க. அவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த வார்த்தையே முதல்ல ஜனநாயக நாட்டுல பேசக்கூடாது. ஜனநாயக பூர்வமாக முடிவெடுக்கப்பட்ட பிறகு அதை நோக்கி நகர வேண்டும். ஜனநாயக பூர்வமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் தவறான அடிப்படை இருக்காது. சிறுபிள்ளைத்தனமான வாதம். அப்ப நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சி முடிவெடுக்கிறது, கட்சியினுடைய நலனுக்கு யார் எதிராக இருக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு முடிவெடுக்கிறது. அப்படின்னா நீங்க இப்படி சொல்லுங்க, அதிமுகவே துரோகம் செய்து விட்டது எங்கள் சின்னமாவுக்கும் சொல்லுங்க, ஒவ்வொரு தொண்டனும் செய்து விட்டான்னு சொல்லுங்க. தைரியமா தான் சொல்லுங்களே பாப்போம். சொல்லுங்க, சொல்ல முடியுமா? இப்ப அதிமுக யாரு? பொதுச் செயலாளர் தான். அதிமுகங்கிற ஒரு மாபெரும் கட்சி இருக்கு இல்லையா, அதனுடைய தலைமை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இல்லையா, அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லையா அவரு. நீ உனக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடைக்கலங்கிறக்காக எதையும் ஒண்ணு பேசிட்டு இருக்க கூடாது இல்லையா? அது தவறானது. அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். ஒரு கட்சி தனக்கான தலைமையை தேர்ந்தெடுத்து, தலைமைகள் என்பது ஜனநாயகத்தில் இப்படித்தான் வர வேண்டும். தமிழ்நாட்டில் அது பழக்கம் இல்லாம போச்சு. புரியுதுங்களா? அப்பாவுக்கு பின்னாடி மகன், அப்பாவுக்கு பின்னாடி மகன்னு கொண்டு வர்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிற காரணத்தால் உண்மையிலேயே சாதாரண நிலையில இருந்து ஒருவன் தலைவராகிற போது பொறுத்துக்கொள்ள முடியல. அதுக்கு என்னென்ன அங்கே இருந்து வரவில்லை, இங்க அப்படித்தாயே வருவோம். நான் சாதாரண பஞ்சாலை தொழிலாளியின் மகன், நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து ஒரு அரசியல் கட்சியில் நான் வளர்ந்து வரணும்னு சொன்னா நான் வருகிற போது எனக்கு முதுகுல குத்துன்னு இருப்பான், எனக்கு துரோகம் பண்ணவன் இருப்பான், அவனை எல்லாம் தள்ளி விட்டுட்டு அடிச்சு உடச்சு மேல வரணும். அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்திருப்பது ஜனநாயகம். நான் மேலேறி உட்கார்ந்து வருகிற ஒரு கிளை செயலாளர், ஏய் பாத்தியா நான் தான் உன்னை முதல் உறுப்பினரா சேர்த்துனேன், நீ பாத்தியா இன்னைக்கு மேல போய் உட்காந்துட்டேன்னா அவரை தூக்கிடுவோம், கட்சியில தூக்கிடுவோம். தவறு செய்தால் தூக்குவோம். புரியுதுங்களா? தவறு செய்தால் தூக்குவோம். இப்ப இது எதுவுமே பண்ண முடியாது. எந்த அரசியல் புரிதலும் இல்லாத முட்டாள்கள் தான் இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல அதை பத்தி நம்ம பேசுவதற்கே ஒண்ணும் இல்லை. சரி, மக்களவை தேர்தலில் அதிமுகவோட பரப்புரை யுக்தி எப்படி இருக்க போகுது? திமுகவை தாக்கி பேச போறீங்களா, இல்ல பிஜேபி, இல்லாட்டினா என மத்தியில ஆட்சியில இருக்க போறது ஒண்ணு காங்கிரஸ், இல்லாட்டினா பிஜேபி? உங்களோட பரப்புரை எப்படி இருக்க போகுது? எங்களுடைய பரப்புரை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ஆட்சி காலம் குறித்தான விமர்சனங்களையும், ஏன்னா அவங்க தனியா நிற்பாங்க. ரெண்டையும் சேர்த்து தான் நாங்க வைக்க போறோம். ரெண்டு வேத்தையும் நாங்கள் எதிர்க்க தான் போறோம். ஆனால் எங்களுடைய பிரதான எதிரி திமுக தான். ஏனென்றால் பாரதிய ஜனதா தனியாக நின்று வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு இல்லை. சரிதானுங்களா? எனவே நாங்கள் அவங்களை பத்தி பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. சில இடங்கள்ல வாக்குகள் ஏதாவது சேதாரங்களை ஏற்படுத்த அலட்டிக்கொள்ளையா இல்ல அஞ்சுறீங்களா? ஏன்னா வந்து அவங்கள ஏதாவது அர்த்தம் இருக்காங்க. இது ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான கேள்வியாங்க. இது அஞ்சுறக்கு என்னங்க இருக்குது? அப்படின்னா நீங்க அஞ்சு அச்சு போடுறீங்களா? பாரதிய ஜனதா வளர்ந்துருச்சு 25% வரப்போது, அண்ணாதிமுக எதிர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு அச்சு போடுறீங்களா? இல்ல எதிர்க்க மாட்டேங்கிறாங்கிறது எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. யாருங்க சொல்ற? நான் தான் கேட்கறேன். நாங்க எதிர்த்து இத்தனை வேலை பண்ணிருக்கோம், நீ என்னையே பண்ணேன்னு கேட்டா நீங்க அதுக்கு பதிலே இல்லையே உங்ககிட்ட யார்கிட்டயுமே. இத்தனை காலமா நாங்க எதிர்த்து எதிர்க்கிறோம். இப்போ கூட கூட்டணியில இருக்கிற போதுதான் பொது சிவில் சட்டம், நாங்க பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறோம்னு என்னங்க புரிதல்? என்னங்க அரசியல் பறிச்சு வச்சிருக்காங்க இவங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதிர்க்கவில்லை எதிர்க்கவில்லை எப்படி எதிர்க்கணும்? கருணாநிதி எது மாதிரி இருக்கணுமா? குதிரை குப்புற தள்ளி குழியும் பறித்து விட்டதுன்னாரு காங்கிரஸ். அப்புறம் மறுபடியும் 6 மாசத்துல அதே குதிரையில ஏறி பயணம் போனாரு. இதுதான் கூட்டணியை வந்து எதிர்க்கிற வேலை தான். நாகரிகத்தோடு நாங்கள் பிரிந்தோம், அவ்வளவுதான் முடிஞ்சது. அவரை, அவருடைய கொள்கையை, அவர்களுடைய அரசியலை நாங்கள் துளியும் சமரசமின்றி எதிர்ப்போம். புரியுதுங்களா? அதுல எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் கூட்டணி பிரிந்து விட்டது என்பதற்காகவே குதிரை குப்புற தள்ளிச்சுங்கிறது, அவன் எனக்கு துரோகம் பண்ணா, இவன் முதுகுல குத்துனா, இனப்படுகொலை செய்தவன் பேசினாரு ஈவி கே சிலங்கோவை. ஞாபகம் இருக்க? எங்க தலைவரை கொண்டது திமுகன்னு சொன்னார், ராஜீவ்காந்தியை கொண்டது திமுகன்னு பேசினாரு ஈவி கே சிலங்கோவை. இப்படித்தான் கூட்டணி பிரிச்சு கொண்டு, இது அநாகரிகங்க. இந்த அநாகரிக சகதியில போய் அதிமுக சிக்காது. நாங்கள் நாகரிகமாக பிரிந்தோம். எதிர்க்க வேண்டிய இடம் வந்து பொது சிவில் சட்டம் வந்துச்சு, எதிர்க்கிட்டா போயிட்டோம். எதிர்க்கிறோம், இன்றைக்கும் எதிர்க்கிறோம், உள்ள இருக்கிற போதும் எதிர்த்தோம். பாரதிய ஜனதா இத்தனை சொல்லிட்டு இருக்கு, அது இத்தனை சேர்த்தானே எதிர்க்கிறோம், காங்கிரஸும் சேர்த்தானே எதிர்க்கிறோம். என்ன இதுல சிக்கல் இருக்கு? பாரதிய ஜனதா இப்ப ஒண்ணு வேண்டாம். 2014ஆம் ஆண்டு நீங்க பாரதிய ஜனதா தனித்து நிற்குது இல்லைங்களா? அந்த தேர்தலில் பிரதானமா அதிமுகவும் திமுகவும் நீங்க பாரதிய ஜனதாவியா தமிழ்நாட்டில் எதிர்த்துட்டு இருந்தோம். அப்ப தமிழ்நாட்டுல தலைமை வேற இருந்தது அதிமுக தலைமை வேற இருந்துச்சுங்க. நான் கேட்கிற கேள்வி, சரி திமுக எதிர்த்துச்சா பாரதிய ஜனதா? இன்னைக்கு அதிமுக திமுக தான் சண்டைங்க. பைபோலார் பாலிடிக்ஸே முடியலைங்க தமிழ்நாட்டில். அதை ஏங்க போட்டு குழப்பிக்கணும்? நம்ம புதிதாக ஒரு நெருங்கி வந்து விட்டார். அதிமுக 35 விழுக்காடு வாக்குகள், பாரதிய ஜனதா 27-28 விழுக்காட்டை நெருங்கி விட்டது. அப்போ செகண்ட் பிளேஸ் கொண்டாண்டான்னு சொல்லி நாம யோசிக்கலாம். இன்னைக்கு என்ன தேவை? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிறது மாறி திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ ஒரு அண்ணாமலை கொடுக்குற ஒரு ப்ரெஸ் மீட்டை விடவோ இல்லை வந்து ஒரு அறிக்கையை விடவோ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறார். இப்போ பாஜக தான் வளருது அப்படிங்கிற ஒரு ஒரு முகமாக பார்க்கப்படுது. எப்படி எப்படி பார்க்க? அதாங்க, இது வந்து இப்போ நீங்கள் லைம் லைட்னு கேட்டுங்கட்டு சொல்கிறேன். அந்த லைட்டை போடுறவங்க யாருங்கிறதான் பிரச்சனை. புரியுதுங்களா? நாங்கள் மக்களோடு நிற்கிறோம். நாங்கள் இப்போ நான் மீண்டும் அதுக்கும் நான் நிறைய தடவை தரவழி பேசிட்டேன், மறுபடியும் அதை சொல்கிறேன். இந்த திமுக அரசு அமைந்த பிறகு நீங்கள் இவங்கள் செய்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும், இப்போ மின்சார கட்டணம் ஏற்றிச்சாங்களா, தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டி மிக மாபெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி மக்கள் திரள் எழுச்சியை உருவாக்கி காட்டியது அதிமுக. சென்னையில ஆசிரியர் போராட்டம் நடக்குது 10 நாள் 15 நாளா, திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்லி. ஆனா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு எடப்பாடி போகல. இது மின்சார உயர்வுக்கு போராடியது அதிமுக, சொத்து வரி உயர்வுக்கு போராடியது அதிமுக. வேங்கை வயலுக்கு போய் வேங்கை வயல் பிரச்சனை நடந்த போது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் முதல் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் அதை பேசுவதற்கு காரணமாக எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, முதல்வர் போகல. ஏன் எதிர்கட்சி தலைவர் ஸ்பாட்டுக்கு போய் அவங்க மக்களுக்கு ஒரு ஆறுதலோ ஏதோ ஒரு தெரிவிக்க கூடாது? எங்கள் கட்சியினுடைய எங்களுடைய அமைச்சர்களை அங்கே அனுப்பி இருக்கிறோம். அவர்களும் எங்களுக்கு நோட் கொடுத்திருக்காங்க. சட்டமன்றத்திற்குள்ளே நாங்கள் தான் முதலாக பேசினோம் சொல்றோம். முதல்ல அதை நீங்க நோட் பண்ணுங்க. சரிதானுங்களா? அது பேசப்படவே இல்லை சட்டமன்றத்துக்குள்ள. அது அப்படியே வழக்கம் போல மறைச்சிருப்பாங்க. அது பேசுபொருளாக மாறி போராட்ட காலத்திற்கு அது வருவதற்கு காரணமாக இருந்ததே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சரிதானுங்களா? முதல் கவன ஈர்ப்பு தீர்மானம் எங்களுடைய சட்டமன்றத்தில், அதன் பிறகுதான் அது பேசப்பட்டது. இப்படி இதுவரை இந்த 2.5 ஆண்டுகளில் குறைந்தது 15 முறை மாவட்ட தலைநகரங்களில் மக்களை திரட்டி மீண்டும் மக்களை திரட்டி நாங்கள் போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். இந்த அரசினுடைய முகத்திரை கிழித்திருக்கிறோம். இவர்கள் செய்திருக்கிற ஊழலை பட்டியலாக எடுத்து ஆளுநரிடம் புகார் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். மாபெரும் ஊர்வலங்களை நடத்தி காட்டியிருக்கிறோம். இந்த அரசுக்கு சட்டமன்றத்துக்கு வெளியேயும் நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் நடத்தியிருக்கிறோம். மின்சாரத்தை வந்து இந்த 100 யூனிட் மின்சாரத்தை ரத்து பண்றதுல வந்து ஆட்டோ லூம் வச்சிருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் ரத்து பண்றதுக்கு வந்தார் செந்தில் பாலாஜி. தெரியுமா உங்களுக்கு? சட்டமன்றத்திற்குள் அதை பேசி அதை நிறுத்த முடியாது என்று சொல்லி தடுத்து நிறுத்தி காட்டியது யார்? இதே பொங்கல் பரிசுகள் வழங்குகிற போது பழையபடி அந்த இலவச வேட்டி சேலைகள் வழங்க முடியாது என்று சொன்ன போது அதற்காக சட்டமன்றத்திற்குள்ளே போராடி வாங்கி கொடுத்தவர் யார்? எனவே அதிமுக இதெல்லாம் செய்யுது. இப்ப நீங்க கேட்ட அந்த பிரதான கேள்விக்கு நான் வர்றேன். பாரதிய ஜனதா தானே அதிகமாக செய்கிறது போல தெரிகிறது என்கிறீர்கள் இல்லையா? இந்த போல தெரிவதற்கு யார் காரணம்? இப்ப நான் சொல்லுகிறேன் இல்லையா, இந்த செய்திகளை எல்லாம் மீண்டும் எடுத்து போட்டிருந்தால் திமுகவின் சரியாக எதிர்ப்பவர் யார் என்பது மக்களுக்கு தெரிந்திருக்குமா? செய்யாதது யார் குற்றம்னு என்னோட இப்ப நீங்க குறையா சொல்றது ஊடகங்களை சொல்றீங்களா? நான் உங்களை அப்படி சொல்ல இல்ல இல்ல நீங்க யாரன்னு கேக்குறேன். இப்ப ஒரு ஊடகவியலாளரா இருக்கிற நீ உங்களுக்கு திமுக பிஜேபி தானே தெரிகிறது என்று சொன்னால் வேலுக்கு எடப்பாடி போயிருந்தா கட்டாயம் அதை பதிவு பண்ணி இருப்பாங்க. நான் அண்ணாமலை போனாரா எனக்கு தெரியல. போயிருந்தாரா? நீங்க இங்க கூட அண்ணாமலை தானங்க இல்ல நான் கேக்குறேன். நீங்க இப்ப சொன்னீங்களே பிஜேபி திமுகன்னு வருவதற்கு காரணம் இதுதான் சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க இல்லீங்களா? அவரும் போல. ஆனால் அப்ப அந்த லைம் லைட்ல வர பிரச்சனை அந்த பிரச்சனை அல்ல. ஏன்னா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றது அதிமுக பண்ணிட்டு இருக்கு, தொடர்ந்து போராடுது. இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசு அது மீது நடவடிக்கை எடுக்கலீங்களா? மிகப்பெரிய அதிருப்தி, தொடர்ச்சியா நாங்கள் போராடுறதுல அதில் நீங்கள் பிஜேபி இதுவும் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான பிரச்சனை சொல்றீங்களா? அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வரேன். பிஜேபி என்கிற அந்த பார்ட்டியை வந்து திமுக பிஜேபி என்பதை போல தோற்றத்தை உருவாக்குவதற்கு முதலில் இதற்கான ஃபண்ட் பண்றது, இதற்கான வேலை செய்வது திமுக. திமுகவினுடைய கைத்தடியாக மாறி போன சில ஊடகங்கள், நான் எல்லாத்தையும் சொல்லலை, சரியா? எல்லாரும் அப்படி அல்ல, உண்மையிலேயே இல்லை, எனக்கு தெரியும். சில ஊடகங்கள் அவங்க பிரதானமான இடங்களில் இருக்கிற காரணத்தால் அவர்கள் இதை தூக்கி பிடிக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். நான் இன்னும் உங்களுக்கு வெளிப்படையாக நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும். பேசப்பட்டிருக்க வேண்டிய பொருட்களாக இன்னைக்கு போய் ரைடு பண்ணும்போது 1250 கோடி ரூபாய் வரி கட்ட வேண்டும் என்கிற ஒரு செய்தி வருகிறது. வரியிலேயே ஏய்ப்பு, பிணவரையிலே இருந்து பணம் எடுத்தார்கள் என்கிற செய்தி வருகிறது. வேங்கை வயல் பிரச்சனை இவ்வளவு கொடூரமாக நடந்திருக்கிறது. ஏராளமான சமூக நீதியே பாதிக்கப்படுகிற பிரச்சனைகள், சாதிய ரீதியான துன்புறுத்தல்கள் தொடர்கிறது தமிழ்நாட்டில். கள்ளச்சாராயத்தில் 25 பேர் மரணித்து போய்விடுகிறான். இத்தனை கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் வேண்டுமானால் நான் சொல்வது பிழை, பொய் என்று நினைத்தால் நீங்கள் இந்த 2 ஆண்டுகளிலே ஊடகங்கள் சேட்டலைட் சேனல்ஸினுடைய இரவு நேர விவாதங்களினுடைய தலைப்புகளை எடுத்து பாருங்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி ஒன்று நடந்திருந்தால் எத்தனை நாட்கள் அது விவாதிக்கப்பட்டது என்பதையும் பாருங்கள். இன்றைக்கு அந்த தலைப்புகள் எப்படி போடப்படுகிறது, பிறகு விவாதங்கள் எப்படியாக நடத்தப்படுகிறது என்பதையும் பாருங்கள். உங்களுக்கு உண்மை புரிந்துவிடும். எனவே இதெல்லாம் இதனால் வந்து மக்கள் மனம் மாறிவிடுமா? இல்லை. ஏனென்றால் மக்கள் உண்மையிலேயே துயரை அனுபவிக்கிறார்கள். அதனால் அவர்கள் எங்களோடு நிற்கிறார்கள். நாங்கள் நாள்தோறும் மக்களோடு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு பெரிய லைம் லைட் இல்லைங்கிறத பற்றி நாங்கள் கவலைப்படல. அந்த வருகிற தேர்தலில் அது பார்த்துருவோம் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கு. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? RS பாரதியை பேச்சுக்கு ஒரு கண்டனமும் தெரிவிச்சிருந்தார். அந்த விஷயத்தையும் பற்றி எப்படி? இல்லை தாங்க, இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் முதல்லேருந்தே எனக்கு ஒரு கருத்து இருக்குதுங்க. அதாவது ஆளுநர் அப்படிங்கிறவர் இங்கே வந்து மத்திய அரசிற்கு பணிபுரிவதற்காக மாநிலத்திலே அமர்ந்திருக்கிறார், சரிதானுங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அவருக்கு அரசியலமைப்பு சட்டம் சில அதிகாரங்களை கொடுத்துருக்கிறது, அவருக்கு சில வேலைகளை கொடுத்துருக்கிறது. இங்கே யார் சுப்ரீம் பவர்? முதலமைச்சர், சரிதானுங்களா? எந்த கட்சி ஆண்டாலும் சரி முதலமைச்சர் தான் சுப்ரீம் பவர். இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரினுடைய ஆட்சியை கலைத்து விடுங்கள் என்று சொல்லி ஆளுநரை கெஞ்சி கொண்டு சட்டையை கிழித்து கொண்டு ஒரு நாளும் அதிமுக காரன் போனதில்லை ஆளுநர் மாளிகைக்கு, சரிதானுங்களா? போக மாட்டோம். நடவடிக்கை எடுக்க வேணா சொல்லுவோம், மத்திய அரசு கூடுன்னு வேணா சொல்லுவோம், சரிதானா? இப்ப அதெல்லாம் செய்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆளுநர் வந்த பிறகு ஒரு ஆளுநர் ஒரு கருத்தை பேசுகிறார். முதல்ல இந்த பிரச்சனை எங்க தொடங்குது? சட்டமன்றத்துக்குள்ள தொடங்குது. சட்டமன்றத்தில் நாங்கள் கொடுத்த உரையை படிக்கவில்லை, மாற்றி படித்து விட்டார், எங்கள் தலைவர்களின் பெயரை எல்லாம் சொல்லவில்லை. இவர்கள் இதை பேசி இவர்கள் ஒரு தீர்மானம் போட்டால் அவர் எழுந்து வெளியே போகிறார். ஏதோ ஊடகங்கள் அங்கே போகிறது. விட இந்த பக்கம் முதலமைச்சருக்கு பின்னால் BGM போட்டு இந்த ஐடி விங் ஏ பாரு எங்கள் தலைவர் சாதித்த இங்கே அவங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு BGM போட்டு ஏதா பாரு. இதுக்கு இடையில மக்கள் பிரச்சனையை பேச உட்காந்துட்டு இருந்து நாங்கள் திருன்னு முழிக்கிறோம். என்னையா நடந்துட்டு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வெளிப்படையாச்சு. அதிலிருந்து ஒன்றொன்றாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆளுநருடைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கொடுக்கிற உரையை ஆளுநர் அப்படியே படிக்க வேண்டும் அல்லது ஆளுநர் முழுமையாக படிக்க வேண்டும் என்கிற அந்த மரபே இல்லைங்க. மாற்றி படிக்கலாம். நான் சொல்றேன் கேளுங்க. காளிமுத்து அவர்கள் சபாநாயகராக இருந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்திலே இதை செய்து சட்டமன்றத்திலே காளிமுத்து அவர்கள் குறித்த பதிவே இருக்கிறது. நான் ஆளுநர் எப்பொழுது உரையை கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டாரோ அந்த உரை அரசினுடைய உரை, அது அதிகாரப்பூர்வமானது. ஆளுநர் படிக்கவில்லையா விட்டு சொன்னவர் காளிமுத்து, அதிமுகவினுடைய சபாநாயகராக இருக்கிற போது அதை விட்டுருங்க. அதனுடைய மொழிபெயர்ப்பு என்னிடம் இருக்கிறது இல்லையா? சபாநாயகர் நான் படிப்பேன் ஆளுநர் உரையை முடிச்சு பதிவேற்றிட்டு போயிட்டே இருப்போம். சிம்பிள், முடிஞ்சது, அவ்வளவுதான். இந்த தலைவர்களின் பெயரெல்லாம் ஆளுநர் விட்டு விட்டார். நான் நீங்கள் வேணா இன்னைக்கும் அந்த பேச்சு எடுத்து பாருங்க. நான் புதிய தலைமுறையில் தான் பார்த்தாக எனக்கு நினைவு. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்றே படிக்கிறார் ஆளுநர். இவர் வேறையே படித்து விட்டவர். எந்த தலைவரின் பெயரை விட வேண்டும் நோக்கம் இருந்தால்? எனவே அதுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ ஒரு பிரச்சனையான கிளப்பிட்டாங்க. இதை வச்சு கிளப்பி அதை ஒரு 10 நாள் ஊடகங்கள் எடுத்து ஆளுநரே நீ இதை பண்ணினாயா அதை பண்ணினாய். ஆட விட்டுருந்தா அதை பத்தி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆளுநர் உரை படிச்சாரான்னு தமிழ்நாட்டில் யாரு கவலைப்படுறா? சபாநாயகர் நீ படிச்சு ஏத்தி விட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். இல்ல இல்ல, சபாநாயகர் வந்து மசோதாவுக்கு கையெழுத்து போட முடியாது, அங்க உரையை படிச்சிடலாம். இல்ல மசோதாவுக்கு உரை பிரச்சனையில் வர்றேன் நான் முதல்ல அதை சொல்றேன் உங்களுக்கு. அதை இங்கே செஞ்சிருக்கலாம். எனவே அதுலயே அது முடிஞ்சு போச்சு. மறுபடியும் நாங்கள் டீ பார்ட்டிக்கு போக மாட்டோம், காபி பார்ட்டிக்கு போக மாட்டேங்க, அப்புறம் அதுக்கும் போனீங்க, அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் தொலைஞ்சு போகுது. ஒரு ஆளுநர் அவர் தமிழ்நாட்டினுடைய மரபிலே வந்தவரா, தமிழர்களினுடைய பெருமை அறிந்தவரா, தமிழர் என்றால் யார் என்று தெரிந்தவரா? அவருக்கு தெரியாது. அவர் அவருக்கு தெரிந்த கருத்தை, அவருக்கு யாரோ சொன்ன கருத்தை எங்கேயோ பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ ஏனப்பா அதை வளர்த்து வளர்த்து விடுகிறாய்? பேசு, உங்களை என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது, பேசவே முடியாது. அப்போ இப்படி தொடர்ச்சியாக ஒன்று இவங்களா வந்து ஒரு பூஸ்டப் பண்ணி 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 இதையே பிரச்சனையாக பேசிகிட்டு இருந்தாங்க. சரிதானுங்களா? அவர் நாங்கள் திராவிடம் ஒன்று இல்லைம்பாங்க, இவங்க திராவிடம் இருக்கிறது என்பார்கள். அட இப்போ என்னப்பா பிரச்சனை இதில்? இப்போ மசோதாவுக்குலாம் வந்து நிலுவையிலே இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. அது வந்து இப்போ ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டதெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டதப்பெல்லாம் ஆளுநர் இவங்களுக்கு ரொம்ப நட்போடு இருக்கிறாரா? கையெழுத்து போட்டு அனுப்பிய மசோதாக்கள் இருக்கிறது இல்லையா? அதை எப்படி போட்டார்? ஏன் இந்த குறிப்பிட்ட சில மசோதாக்கள், இவர் குறிப்பிட்டு சொல்ற சில மசோதாக்கள் போட மாட்டேங்கிறாரு? அதை நீ மக்கள் மத்தியில் பேசுற, உனக்கு அதுக்கு மேல அரசு கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த போற. இதுல ஒப்பாரி வைப்பதற்கு என்ன இருக்கிறது? அப்ப ஆளுநர் சரியாதான் செயல்படுறாரு. ஆளுநரை பற்றி கவலைப்படாதேங்கிற, ஆளுநருக்கு பயந்து நடுங்கி ஆளுநர் தூக்கிட்டு தலையில வச்சுட்டு எல்லாம் ஒடியாங்க ஒடியாங்க ஆளுநர்கிட்ட என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு, அட உனக்கு அதை விட அதிகாரம் இருக்கிறதே, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் பிறகு நீங்கள் ஆளுநர் ஆளுநர் தானே அழுக வேண்டியிருக்கும். ஆளுநர் எங்களுக்கு தான் கையெழுத்து போடவில்லை, நீட் 7.5 கொண்டு வந்த போது நான் இதை உங்களுக்கு சொன்னேன். நீங்க அப்போ அந்த சட்டம் படி போயிருக்கலாம்ல? ஆமா, நாங்க அவசர சட்டம் தானே போட்டோம். ஆளுநர் 7.5 விழுக்காடு கையெழுத்து போடலின்னு ஆளுநர் ஐயோ ஆளுநர் கெஞ்சிட்டு இருந்தோமா? ஏய், அரசியலமைப்பு சட்டம் முதலமைச்சருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நான், 8 கோடி மக்களின் முதலமைச்சர். அவசர சட்டம் போடு, அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது, போடு. அதிகார சட்டம் அவசர சட்டம் போட்டும் அந்த ஆண்டே 1000 பிள்ளைகள் உள்ளே போனார்கள். அதுதான் ஆள தெரிந்தவர்கள், அறிவுள்ளவர்கள், அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன என்று தெரிந்தவர்கள், திறன் உள்ளவர்கள் முதலமைச்சராக அமர்கிற போது அப்படித்தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இது இது இந்த ஃபுட்பால்ல பந்தடிச்சுக்கிற வேலை, புரியுதா? நான் இங்க இருந்து ஒரு உதவி எடுப்பேன், அவர் அங்கிருந்து ஒரு உதவி எடுப்பார், கடைசி வரைக்கும் 2 பேரும் கோல் போட மாட்டாங்க. திமுகவுக்கு வந்து நல்லது செய்யணும்னு ஒரு எண்ணம் இல்லை, அதுக்கு ஆளுநர் மேல பழி போடுறாரு. திமுகவுக்கு எதுவும் செய்ய தெரியலைங்க, எதுவும் செய்ய தெரியல. டிபார்ட்மெண்ட் வைஸாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தோல்வி. நான் உண்மையாக சொல்கிறேன், இது ஒன்றும் இது இல்லை. நீங்கள் கல்வித்துறை எடுத்துக்கோங்க, எவ்வளோ தூரம் சீரழிகிறது என்பதை ஒரு தடவை பாருங்கள். சட்டம் ஒழுங்கை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், உங்களோட நம்முடைய புதிய தலைமுறையில் வர செய்திகளையும் சரி, நீங்கள் பத்திரிகையில் வர செய்திகளையும் எடுங்க. ஒரு 2 மாதம் கணக்கு வச்சு அந்த 2 மாதத்துக்குள்ளே அந்த செய்திகளை எடுங்க. எவ்வளவு கொலைகள் நடக்குதுன்னு பாருங்கள். அந்த கொலைகளில் கூலிப்படைகளும் சில இளைஞர்களும் ஈடுபட்ட செய்திகள் தொடர்ச்சியாக வருது. 100 கொலை நீங்கள் எடுத்தீங்கன்னா 98 கொலை அந்த கொலை செய்தவன் கஞ்சா பயன்படுத்தி இருந்தான் என்று பதிவோடு வருகிறது. ஆனால் கஞ்சா தடுப்பு வேட்டையெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். டோட்டல் ஃபெயிலியர். இந்த கவர்மெண்ட் முழுமையாக தோற்றுப்போன ஒரு அரசு. அவ்வளோதான். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் வந்து அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? உறுதியாக வெற்றி பெறுவோம். உறுதியாக 40 தொகுதிகளிலும் தமிழ்நாடு புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். அதற்கான பணிகளையும் நாங்கள் செய்ய தொடங்கிவிட்டோம். ஒரு இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் திமுக வந்து முழுமையாக மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் நிற்கிற ஒரு காலகட்டமாகத்தான் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் மாற்றாக வந்து விடுவோம் என்று சொல்லி வருகிற சக்திகளும் அப்படியான இலையில இல்லை என்பதையும் நாங்கள் இந்த தேர்தலிலே காட்டுவோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கும் அது சாதாரண நடுத்தர ஏழை உழைக்கும் மக்களினுடைய கட்சி என்பதை மீண்டும் ஒரு முறை நிறுவுவோம். 40 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். இன்னொரு பக்கம் வந்து டிடிவி, ஓபிஎஸ், அதுக்கப்புறம் பிஜேபி அவங்க கூட்டணி வச்சா அதிமுகவுக்கு அது பின்னடைவு தானே எப்படினாலும்? ஏன்னா உங்கள் அணியிலேருந்து பிரிஞ்சவங்க தான் 2 பேர், அது இன்னொருத்தவங்க கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க 3 பேரும் ஒன்றா சேரும்போது உங்களோட வெற்றி வாய்ப்பு அப்போ குறைய தானே செய்யும். நீங்கள் அப்படி ஒரு பின்னடைவு இல்லை. முதல்ல பின்னடைவே வந்தாலும் கொள்கையில் சமரசம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானுங்களா? ஒரு துரோகத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தவறாகத்தான் இந்த அமைப்பை நகர்த்தப் போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதன் பிறகு அவர்களை வைத்துக்கொண்டு அதனோடு சேர்ந்துதான் நாம் வெற்றி பெற முடியும் என்றால் அந்த வெற்றியை தேவையில்லை என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரினுடைய கருத்து. சரிதானுங்களா? இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அதனால் பிரச்சனை வராது என்று தெளிவாக சொல்கிறோம். இதே போல்தான் அம்மா அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அந்த தேர்தலில் 91 தேர்தல் நடந்த போதும் அதன் பிறகான காலங்களிலும் அன்றைக்கு இருந்த கட்சியினுடைய தலைவர்கள் இதே போல்தான் நீக்கப்பட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்தபோது இதே முழக்கங்கள் தான் வந்தது. ஐயோ பின்னடைவு வந்து உங்களுக்கு இங்கே இதுக்கு மேலே எப்படி நீங்கள் ஓட்டு வாங்குவீங்க, அவர் அந்த பெரிய அந்த இடத்துல பெரிய தலைவர், இவர் இந்த மாவட்டத்திலே பெரிய தலைவர் என்றெல்லாம் பேசினார்கள். மக்கள் அப்படியாக நிற்கவில்லை, மக்கள் ஒரே சக்தியாக நிற்கிறார்கள். எனவே இப்போ இவங்களாலெல்லாம் எங்களுக்கு ஒரு ஓட்டு பிரியும் ஓட்டு மாறு என்றால் அந்த அச்சமெல்லாம் எங்களுக்கு இல்லை. அநேகமாக இவர்களால் வந்து திமுகவுக்கு ஓட்டு பிரிஞ்சால் பிரியலாம். ஏன்னா இப்போ 2 பேர் ஒரு கனெக்ஷனில் தான் இருக்கிறாங்க. எனவே இவர்களுக்கு அவர்களும் சப்போர்ட் பண்ண போய் கடைசியில் அதிமுக தான் வென்று வரப்போகிறது. எனவே அதனால் எங்களுக்கு எந்த விதமான சிறு சேதாரம் கூட ஏற்பட போவதில்லை. தீபாவளி தின சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டு அதிமுகவின் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி. அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்கே கலெக்ஷன்ஸ் மகிழ்ச்சியும் கொடி. Let the celebrations begin. The Chennai Silks. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.